ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி ஒரு கிச்சனுக்கு நியூ அடிஷன், ஒரு புது ப்ராடக்ட், அதை தான் அன்பாக்சிங் பண்ணிட்டு அதில் வந்து சின்னதாக ஒரு டெமோ காட்டுறேன். அதை பார்ப்போம். இதுதான் இந்த இன்ஸ்டன்ட் பாட், ரொம்ப ஃபேமஸான இன்ஸ்டன்ட் பாட். நான் வந்து மினி வெர்ஷன் வாங்கியிருக்கேன், டியோ. ஒரு 10-15 நாள் ஆச்சுன்னு நினைக்கேன். ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், சூப்பராக இருக்குது. நம்மளோட சாதா ப்ரெஷர் குக்கர் மாதிரி இது எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர். ரொம்ப ஈஸியாக எல்லாமே 10 நிமிஷத்தில் ஆகிடுது. இனிமேல் நிறைய ரெசிபிஸ் இதில் வரும், நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ஊரில் ஆக்சுவலாக ரைஸ் குக்கர் கிடைக்கும்ல, அது உள்ளே வந்து ஆனால் நான்ஸ்டிக் பாத்திரம், பட் இதில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது 3 லிட்டர்ஸ், ஸோ ரெண்டு பேருக்கு இது போதுமானது. இதிலே இன்னும் பெரிய 7 லிட்டர்ஸ், 10 லிட்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன் உங்களுக்கு முன்னாடியே. இதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கட்லரிலாம் கொடுத்துருக்காங்க, ஸ்பூனு, கப்பு, அண்ட் அதுக்குள்ளே வைக்கிற அந்த ரேக்கு, அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த பாத்திரம். இதோடைய மேனுவல் புக் கொடுத்துருக்காங்க, அதில் ஃபஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி செட்டப் பண்ணணும் எல்லாமே போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, அது நீங்களும் பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இது நிறைய பேர் இன்ஸ்டன்ட் பாட் வச்சுருப்பீங்க, இருந்தாலும் நான் வாங்கினேன், ஸோ உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டு கேபிள் கொடுத்துருக்காங்க, ஒன்று இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இன்டர்நேஷ்னல் கேபிள், அண்ட் இன்னொன்று வந்து நம்ம இந்தியாவுக்கு எடுத்துன்னு போனால் கூட அதுக்கு அங்கே யூஸ் பண்ணுற மாதிரி ப்ளக் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க கேபிளில். இதான் சூப்பராக இருக்குது பாருங்கள், இன்ஸ்டன்ட் பாட் ரொம்ப மினி, சின்னது தான். இதிலே வந்து ப்ரீ குக் பட்டன்ஸ்லாம் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் கொடுத்துருக்காங்க, 3 லிட்டர்ஸ். ஸோ இதான் ப்ராடக்ட். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீ செட்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. சூப் பண்ணலாம், பீன்ஸ் தனியாக வேக வைக்கலாம், சாட்டே பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய யோகர்ட் கூட பண்ணலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு டெமோக்காக ரைஸ் வச்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் வைக்கணும் மேக்ஸிமம் தண்ணி. ஓகே, ஸோ இந்த இதான் அந்த நம்மளோட ப்ரெஷர் குக்கரில் இருக்க விசில் மாதிரி இது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எப்படின்னு பார்த்துருவோம். ஆன் பண்ணியாச்சு, ப்ளக் பாயிண்டில் போட்டு இப்போ அந்த அரிசியும் நல்லா அலம்பிட்டு தண்ணி எவ்வளோ ஊற்றுவீங்களோ, எப்பயும் நீங்கள் அரிசி சாதம் வைக்கிறதுக்கு எப்படியோ அதே மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு அதில் மெஷரிங் கப் கொடுத்துருக்காங்களே அதையே யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் அதில் ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன், அதில் மெஷரிங் அந்த மேனுவலில் போட்டிருக்க மாதிரி 2 கப்பு தண்ணி. ஸோ வேணுன்னா நீங்கள் குழஞ்சு வேணுன்னா கொஞ்சம் 2.5 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. பண்ணுறச்சையும் மூடுறச்சையும் ஒரு சவுண்டு வரும். ஸோ அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆன் திறக்கிறதுக்கும் அந்த சவுண்டு. இது இப்போ வெண்டிங் மோடில் இருக்குல்ல, இது சீலிங் மோடில் மாற்றணும். ஸோ இப்போ இதில் வந்து ப்ரெஷர் குக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 10 மினிட்ஸ்ன்னு வரும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் செட் பண்ணி பார்த்துக்கோங்க. 10 மினிட்ஸு எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அதை வச்சோடனே அதுவே ஆன் வந்துருச்சு பாருங்கள். நார்மல் ஹீட்டு, ப்ரெஷர் எவ்வளோ வந்ததோ அவ்வளோ வரும். முக்கியமாக இது சீலிங் பொசிஷனில் இருக்கணும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா டைமர் ஆன் ஆகிடும், 10லேருந்து இறங்கி வரும். அண்ட் இந்த இது பார்த்திங்களா, ப்ரெஷர் உள்ளே அதிகமானோடனே இந்த இது வந்து வெளியில் வந்துடும். ஸோ அது ஃபுல்லாக ஹை ப்ரெஷராக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஓப்பன் பண்ணுறதோ அந்த இடத்துல கை வைக்கிறதோ எதுவும் பண்ணாதீங்க. இது முடிஞ்ச உடனே ப்ரெஷர் குக்கர் ஆஃப் ஆகிட்டு கீப் வார்மில் எவ்வளோ நேரம் வேணாலும் அப்படியே இருக்கும். உங்களுக்கு நான் அதையும் எப்படின்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா டைமர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம டென் மினிட்ஸ் வச்சோம்னா 10லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 10, 9, 8 அந்த மாதிரி குறைஞ்சி 0க்கு வரும். 0 வரைச்சி உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 9 குறைஞ்சிட்டு வருது. ஸோ 9, 8 அந்த மாதிரி 10 வரைக்கும் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 வந்துருச்சு, 0 இது மாறினோடனே இது கீப் வார்ம்.
இப்போ பார்த்தீங்கன்னா கீப் வார்ம் வந்து லைட்டு கீப் வார்ம் மட்டும்தான் எரியுது க்ரீனில், ப்ரெஷர் குக்கர் லைட்டு ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கீப் வார்ம் பொசிஷனில் இருக்குது அண்ட் இப்போ வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. கீப் வார்மில் அந்த பார்த்திங்கன்னா அந்த இது வெளியில் இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் ப்ரெஷர் உள்ளே இருக்குது. ஸோ கீப் வார்மில் இருக்கிறச்சே ஒரு 15 நம்பர் வந்த உடனே தான் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணணும். 15க்கு மேலே உங்களுக்கு வேணுன்னா அது அப்படியே இருக்கலாம், கீப் வார்ம்லே இருக்கும். இல்லை உங்களுக்கு இமீடியேட்டாக ஓப்பன் பண்ணணுன்னா 15 வந்த உடனே தான் நீங்கள் கேன்சல் பட்டன் கொடுத்துட்டு இந்த சீலிங் பொசிஷன் கொஞ்சம் ஒரு 1-2 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த இது உள்ளே போயிடும். ஸோ உள்ளே இருக்கிற ப்ரெஷர்லாம் இறங்கிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த சீலிங் பொசிஷன்லேருந்து வெண்டிங் பொசிஷனுக்கு மாற்றணும். இப்போ அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ சீலிங்லேருந்து வெண்டிங் மாற்றிட்டு இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிருக்கு, பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இது பார்த்துட்டு உங்களுக்கு தண்ணி இன்னும் அதிகமாக வேணுமா இல்லை கம்மியாக வேணுமா நீங்கள் பார்த்து ஊற்றிக்கோங்க. ஆனால் அந்த மேனுவலில் போட்டபடி 1 கப்புக்கு 2 கப் தண்ணி, நான் 2.5 கப்பு ஊற்றினேன். ஸோ அது எனக்கு கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அது ஜஸ்ட் அ டெமோ, இனிமேல் இதில் வந்து நிறையா ரெசிபீஸ் போடுவேன். ஸோ இதோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் நிறையா பேர் இதை வச்சுருப்பீங்க, இல்லைனா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நிறையா ரெசிபீஸ் யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருந்ததுன்னு. இதோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன், இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.